டிசம்பர் மாத ராசி பலன். சிம்மம். மனிதநேயம் மிக்க நீங்கள் தன்னை நம்பி வந்தவர்களை கைவிட மாட்டீர்கள். குருவும் புதனும் இந்த மாதம் முழுக்க சாதகமாக இருப்பதால் புதிய பாதையில் பயணிக்க தொடங்குவீர்கள். குடும்ப வருமானம் உயரும். வங்கி கடன் உதவியும் கிடைக்கும். கல்வியாளர்கள் ஆன்மீக அறிஞர்களின் நட்பால் சாதிப்பீர்கள். பிள்ளை பாக்கியம் உண்டாகும். மகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை போல் நல்ல குடும்பத்திலிருந்து உங்கள் ரசனைக்கேற்ற வரன் அமையும். மகனுக்கு வெளிநாடு தொடர்புடைய நிறுவனத்தில் வேலை அமையும். பிதூர் ராஜ்ய சொத்துக்கள் கைக்கு வந்து சேதும். 15ஆம் தேதி வரை உங்கள் ராசிநாதன் சூரியன் கேந்திர பலம் பெற்று அமைந்திருப்பதால் தடைகளெல்லாம் நீங்கும். அரசாங்க விஷயங்கள் சாதகமாக முடியும். சவாலான காரியங்களை கூட எளிதாக முடித்து காட்டுவீர்கள். சிலருக்கு புது வேலையும் கிடைக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கு சாதகமாக முடியும். ஆனால் 15ஆம் தேதி வரை சூரியன் சனியுடன் இணைந்திருப்பதால் நெஞ்சுவலி, தலை சுற்றல், உடல் உஷ்ணத்தால் வேனல் கட்டி பெரிய நோய் இருப்பதை போன்ற பிரமையெல்லாம் வந்து நீங்கும். 4ஆம் தேதி முதல் சுக்கிரன் 6இல் மறைவதால் அலைச்சலும் செலவினங்களும் அதிகமாகும். வீண் சந்தேகம், ஈகோ பிரச்சனையால் கணவன் மனைவிக்குள் பிரிவுகள் வரவும் கூடும். வாகனத்தை இயக்கும் போது அலைபேசியை தவிர்ப்பது நல்லது. வீட்டில் குடிநீர் மற்றும் கழிவுநீர் குழாய் அடைப்பு பழுது வந்து நீங்கும். பெரிய பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். சர்ப்ப கிரகங்கள் சாதகமாக இல்லாததால் குடிநீரை காய்ச்சி அருந்துங்கள். கொழுப்புச்சத்து அதிகமுள்ள உணவுகளை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களுக்காக சாட்சி கையொப்பமிட வேண்டாம். முக்கிய முடிவுகளை தவிர்ப்பதும் நல்லது. கன்னிப்பெண்களே, காதலும் இனிக்கும், கல்வியும் இனிக்கும். வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். பெரிய வியாபாரிகளின் நட்பும் கிடைக்கும். உத்தியோகத்தில் மூத்த அதிகாரி உங்களுக்கு முக்கியத்துவம் தவிர்ப்பதை பார்த்து சக ஊழியர்களும் உங்களை மதிப்பார்கள். கலைத்துறையினரே, உங்களின் தனித்திறமையை வெளிப்படுத்துவீர்கள். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். அனுபவ அறிவை பயன்படுத்தி அமைதியாக காய் நகர்த்தும் மாதமிது.